மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கைக்கு நீட் என்ற அந்த தேர்வு முறையை மத்திய அரசாங்கம் அமுலாக்குகிற போதே துவக்க காலத்திலேயே தமிழ்நாட்டில் அநேகமாக பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தமிழகத்திற்கு நீட் வேண்டாம், மொத்தமாக நீட் வேண்டாம் என்று சொன்னால் கூட குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு மற்ற அனைத்து கட்சிகளும் வந்து போராடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 23,33,000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அந்த நீட் தேர்வில் ஒரு 2-3 மாநிலங்களில் கேள்வித்தால் கசிவு ஏற்பட்டு ஒரு மோசமான முறைகேடு நடந்ததாக தகவல் வந்திருக்கு. இதை ஒட்டி கிட்டத்தட்ட 1,523 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கருணை மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டதாக தகவல் வந்தது. அப்போ இந்த பின்னணியில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு 10 மாணவர்கள் வழக்கு தொடுத்த போது நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2 நீதிபதிகள் அவங்க ரொம்ப கவலையோட ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த நீட் தேர்வில் 0.001% தவறு நடந்திருந்தாலும் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கையில் ஃப்ராடு மோசடி நடந்திருக்குன்னு சொன்னால் அப்படி படிச்சுட்டு வரவன் சமூகத்துக்கு ஒரு தீங்காக இருப்பான். அந்த அடிப்படையில் சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே பாஜக தவிர பற்றி எல்லா அனைத்து கட்சிகளும் இணைந்து 2 மசோதாக்கள் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்புதலாக அனுப்பியிருக்கிறோம். நம்ம கேட்பது என்ன, தமிழ்நாட்டு விதிவிலக்கு கொடுங்க. இது முன்னுதாரணம் இருக்கு. ஏற்கனவே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் என்பது பொதுப்பட்டியல் இருக்கு, மத்திய அரசாங்கமும் சட்டமேற்றலாம் மாநில அரசும் சட்டமேற்றும். அதே போல கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு, மத்திய அரசாங்கம் சட்டமேற்றலாம் மாநில அரசும் சட்டமேற்றலாம். ஆகவே அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பிரச்சனை வருகிற போது ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்துக்கு விதிவிலக்கு வேண்டும் என்று இங்க சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பிய பிறகு விதிவிலக்கு பெற்றிருக்கிறோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு மத்திய அரசாங்கம் அளித்ததோ அதே போல நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அடுத்தனா நாளை 22 தமிழ்நாடு முழுவதும் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன்.